மற்ற மாநிலங்களை நீங்க உதாரணம் காட்டுறீங்க, மற்ற மாநிலங்களில் எம்எல்ஏக்கு விலைக்கு வாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது நாங்க செய்யல, எம்எல்ஏக்கள் தானாக விரும்பி எங்களிடம் வருகிறார்கள், உங்களோடு இருக்கும் போதுதான் எல்லா திட்டங்களும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு அவர்களாக விரும்பி வருகிறார்கள் அப்படிங்கிறார் ஆச்சாரி. அதுதான் கலை யதார்த்தமா? அதாவது கள யதார்த்தமா காணல் நீரா என்று நீங்கள் முதல் கள யதார்த்தம் என்கிற கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் அதை தாண்டி குதித்து காணல் நீர் என்கிற இடத்திற்கு போய்விட்டார். நான் முதல்ல மிசோரத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். மிசோரத்தில் தேசிய முன்னணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஜோரம் தங்கா சொல்றாரு, நான் பிரதமர் மோடி அவர்களோடு மிசோரம் தேர்தல் பிரச்சாரத்தில் மேடையில் ஏற மாட்டேன். இதை விட ஒரு அசிங்கம் பாஜகவுக்கு உண்டா? பிரதமர் வருகிற மேடையில் நான் அவரோடு இணைந்து, இப்ப வந்து பாஜகவும் மிசோ தேசிய முன்னணி அங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, பாஜக கூட்டணிக்கு சொல்றாரு, நான் மோடியோடு தேர்தல் பிரச்சார மேடையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய அன்றைக்கு அழித்தொழிக்கப்படுகிற குக்கி பழங்குடி மக்களினுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் மிசோரத்தில் இருக்கிறார்கள். மணிப்பூருக்கு பிரதமர் இதுவரை அங்கு செல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனத்தை அவர்கள் ஆதரித்து குக்கி இன மக்களை பெரும்பாடுபடுத்துகிறார்கள். எனவே நான் அவர்களை ஆதரித்தால் சொந்த காசிலே சூனியம் வச்சிருக்கிறேன். பாஜக இல்ல, அதுக்கான பதிலத்திற்கு ஆர்கேவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாநிலங்கள் அடிப்படையானது. உதாரணத்திற்கு கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ராகுல் காந்தி பங்கேற்கிறார் அப்படின்னா, நீங்க இந்தியா கூட்டணியில் ரெண்டு கட்சிகளும் இருக்கீங்க, அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு பினராயி விஜயன் ராகுலோட மேடையை பகிர்ந்து கொள்வாரா? நல்ல கேள்வி கேட்டீங்க. கேரளத்தில் ஒன்றும் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆளும் கூட்டணியில் இல்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது வரை அந்த மிசோ தேசிய முன்னணி இருக்கிறது. அதனுடைய ஜோரம் கூட்டணியில் தான் இருக்கிறோம். மாநிலம்னு வரும்போது நாங்க மாநில நலனை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மணிப்பூர் கலவரம் தொடர்பான அந்த இதிலே இருக்கிறாங்க. சோ அப்படியான சூழல்ல மேடையை பகிர்ந்து கொண்டால் அது சரியா இருக்காதுன்னு சொல்றாரு. அதத்தான் நானும் சொல்றேன். அப்பன்னா மிஜோவுக்கு எதிரானது பாஜக, எனவே அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் சோரம் தங்கா சொல்கிறார். ஒன்று. அடுத்து நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னார், கர்நாடக அரசு கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. அங்கே வந்து தமிழ்நாட்டை போலவே பெண்களுக்கு இலவச பேருந்து என்று அறிவித்தார்கள், நடைமுறை வந்து வந்திருக்கிறது. அவர் போறப்போக்கில் ஒன்னு சொல்றார், அரிசி தரம்னு சொன்னாங்க ஆனா தர முடியல, அதுக்கு பதிலாக பணமா தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது பாஜக. ஏனென்றால் மாநில அரசுகளுக்கு மானிய விலையில் தரக்கூடிய அரிசி கோதுமையை தர முடியாது என்று மறுத்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு உட்பட அதுல பாதிப்பு வரப்போகுது. என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து அந்த பல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தொல்லை கொடுப்பதையே ஒரு வழிமுறையாக பாஜக வைத்திருக்கிறது. அதுதான் கர்நாடகத்தில் அவங்க வந்து அரிசி கொடுக்கலாலும் பணம் கொடுக்கல, பணம் தர்றோம் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டியது பாஜக தான். அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து சொல்றாரு பாருங்க, மாநிலங்கள்ல இதே மத்திய பிரதேசத்தில் ஏன் அங்க இருக்கக்கூடிய சிந்தியா வந்ததா சொல்றாரு, அங்கே வசந்தரா ராஜே சிந்தியாவை முன்னிறுத்தவில்லை, மாப்பியில சஞ்சய் சிங் இவர்களை சவுகான் அவர்களை முன்னிறுத்தவில்லை. நான் இன்னும் சொல்ல போனா பாஜகவை பாராட்டுறேன், நீங்க எல்லா மாநிலங்களிலையும் மோடியையே முன்னிறுத்துங்கள், அதுதான் காங்கிரசினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமைய போகிறது. ஒன்பது ஆண்டுகளாக ஒன்றிய ஆட்சி பொறுப்பிலே பாஜக தான் இருக்கிறது. நிறைவேற்றவில்லை என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, பேசலாம் அடுத்த சுற்றுகள்ல. திரு ஸ்ரீராம், இங்க இது செமி ஃபைனல் கிடையாது 2024 அப்படின்னு திரு கார்கே சொல்றாரு. கள யதார்த்தம் அப்படின்னு ஒரு விஷயங்களை பட்டியலிடுறாரு. அது மாநில வாரியாக பார்க்கும்போது எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு, எந்த மாநிலங்கள்ல ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் கூட இந்த 5 மாநிலங்களை பட்டியலிடுறார். எல்லா இடங்கள்லயுமே 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எப்படி பார்க்க சொல்லணும், அது சொல்றதுல ஒன்றும் எந்த பெரிய ஒரு ஆச்சரியமோ இல்லை, அதுதான் உண்மை என்று நம்ம எடுத்துக்க முடியாது. குறிப்பா நீங்க ராஜஸ்தான் எடுத்தீங்கன்னா சொந்த மினிஸ்டரே
நம்ம அவருடைய சீஃப் மினிஸ்டர் மேல ஒரு ரெட் டைரி எடுத்து நம்ம கரப்ஷன் உங்க கரப்ஷன் வந்து நான் உங்க கொடுப்பேன்னு அசம்பிளில பேசினாரு. அதே சொந்த மினிஸ்டர் சொன்னாரு, நீங்க மிச்ச ஊர் பெண்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஊர் பெண்களே நம்ம மாநிலத்துல வந்து அச்சுறுத்தலா இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம மாநிலத்தை பாருங்கன்னு அங்கிருந்த மினிஸ்டர் ஒருத்தரை சொன்னதா அவர் தூக்கி வெளில போட்டாங்க. ஸோ ராஜஸ்தான்ல சொன்ன வாக்குறுதி மிக முக்கியமான விஷயம், இந்த இந்தி கூட்டணி கட்சிகளின் வாக்குறுதி எந்தெந்த மாநிலத்திலாம் சொன்னாங்களோ, இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, இந்தியா இல்ல, ஏ வந்து அலையன்ஸ், அது வந்து இந்தியாவில சேர்த்த முடியாது, அது இந்தி கூட்டணி தான். இந்த இந்தி கூட்டணி எங்கெல்லாம் எங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததோ எல்லா மாநிலத்திலையும் நிச்சயமாக செய்யவில்லை. ராஜஸ்தான்லயும் அவர் வந்து இந்த ஓல்ட் பென்ஷன் எடுத்துன்னு வருவோம் அசோக் கெலாட் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் முடிய போகுது. முக்கியமான விஷயங்கள் எதையாருக்கும் பண்ணவில்லை. அவங்க கேட்கிற மாநிலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றல அப்படின்னா மத்திய அரசு பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது, இந்த பத்து ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம் என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்கு அப்படிங்கறத, பெட்ரோல் விலையில ஆரம்பிச்சு எல்லா விலையேற்றம் அப்படிங்கிறது மிக கடுமையாக உயர்ந்திருக்கு குற்றச்சாட்டையும் கார்கேவே சேர்த்து சொல்றாரு இதே ஸ்டேட்மெண்ட்ல. வேலை வாய்ப்பு என்பது மாநிலத்துகளுக்கும் பொறுப்பு இருக்கு, அதுவும் பிரதமர் சொன்னது 2 கோடி வேலைகள் உருவாக்கி வாய்ப்புகளை உருவாக்கி தரப்படும் சொன்னாரே தவிர நான் கொடுப்பேன் சொல்லல. எல்லா மாநிலத்துக்கும் பொறுப்பே இல்லையா, எல்லா மாநிலத்திலும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர், தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? மாநிலங்கள் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு சொல்லலையே. பாரதிய ஜனதா கட்சி வேலை வாய்ப்பை தரும், மத்திய அரசு வேலை வாய்ப்பை தரும் தானே. எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் போது எல்லா மாநிலங்களும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். மாத்தவே இல்ல, இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப், அதுதான் இன்னைக்கு சுயசார்பு இந்தியான்னு சொல்றதுல 2014ல இருந்து இன்னைக்கு 2023ல 75,000 ஸ்டார்ட் அப் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஒரு மாநிலத்திலையும் தனியாக எல்லாரும் ஒரு தானாக முன்வர வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க. திரு மதுக்கூர் அவர்கள் சொன்னாங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு. எங்க நீங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்றத பாஜக கூட ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்ணலாமே. ஒரு ஒரு மாநிலத்திலையும் மத்திய அரசாங்கம் எங்கிட்ட இருக்குன்றதுக்காக நான் உனக்கு ரேஷன் அரிசி நான் உனக்கு ஃப்ரீயா தருவேன், நான் இதை தருவேன் அதை தருவேன், அது நீங்க வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத கலாச்சாரங்களுக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க சொல்ற மத்திய அரசாங்கத்தில போடும் பணியை பிரதமர்கள் ஏற்க போவதில்லை. பிரதமர் குறிப்பிட்ட ரெவடி கலாச்சாரத்திற்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடிய அதே நிலையில பாஜக மாநிலங்கள்ல இலவசம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. மாநிலங்கள் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னா இந்த 5 மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் 2024க்கான செமிஃபைனல் இல்ல அப்படிங்கிறாரு கார்கே. நிச்சயமாக இந்த 5 மாநில தேர்தலையும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் 100% பாஜக ஆட்சிக்கு வருதுங்க. தெலுங்கானா வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா தான் இருக்கு. காங்கிரஸ் தான் மேல வந்துருச்சுனாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. நிச்சயமாக தெலுங்கானால நிச்சயமாக ஒரு டைப் ஃபைட் கொடுக்கும். ஆனா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல எழுதி வச்சுக்கோங்க, பாஜக திருப்பி ஆட்சிக்கு வருது. பேசலாம்.